வெல்கம் பேக் கைஸ் உங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சான்ஸ் சிதார்த் இன்னைக்கு நாம சக்சஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம் அதுவும் யாரை பத்தி பார்க்க போறோம்னா டாடா இவங்க நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தாங்க நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குனாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க டாபிக் உள்ள போகலாம் ஜம்செட்ஜி டாடா இவருதான் டாடா குரூப்ஸுக்கு ஒரு அடித்தளம் அமைச்சவர் சிம்பிளா சொல்லணும்னா ஃபவுண்டர் ஆஃப் டாடா குரூப்ஸ் இவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க ஈரான்ல ஜொராஸ்ட்ரிய மதத்தை ஃபாலோ பண்ணி வரக்கூடியவங்க இவங்கள வந்து வார்சிகள்னு சொல்லுவாங்க பத்தாம் நூற்றாண்டுல சில காரணங்களாக அந்த ஈரான் நாட்டை விட்டு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வாழ்வியலை தேடி வந்தவங்க ஸோ இந்தியாவில் குஜராத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டம் மாட்டு வேலை பார்க்கறதுக்காக வேண்டி எல்லாருமே விவசாயிகளாகவும் அர்ச்சகர்களாகவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் ஜம்செட்ஜி டாடா பிறக்கிறாங்க அதாவது கரெக்டாக 3rd March 1839 ஜம்செட்ஜி டாடா பிறக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த குடும்ப தொழில் செய்கிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை அவருக்கு இந்த உலகத்தில் தன்னை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவர்கிட்ட இருந்துச்சு ஸோ அதோட முதல் ஸ்டெப்பாக அவங்க வந்து ஆங்கிலம் கற்க தொடங்குறாங்க ஸோ அந்த காலத்தில் இந்த வாரிசிகளுக்கு வந்து கடல் பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு தடையே இல்லாமல் இருந்துச்சு அப்போ ஜம்செட்ஜி டாடா என்ன முடிவெடுக்கிறாருன்னா நம்ம வந்து கடல் வணிகம் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கடல் வணிகத்தில் வந்து அவர் காலடி எடுத்து வைக்கிறாரு ஃபர்ஸ்ட் வெற்றி பார்க்குறாங்க ஸோ அடுத்தது வந்து அவங்களோட கிளை நிறுவனங்களை வந்து ஏசியா ஃபுல்லாக பரப்புறாங்க ஏசியா முழுவதும் வெற்றி பார்த்த ஜம்செட்ஜி டாடா அவங்களோட அடுத்த ஸ்டெப்பாட்டு யூரோப்புக்கு போகிறாங்க ஏசியா அவங்கள எந்த அளவுக்கு வரவேற்றுச்சோ அந்த மாதிரி யூரோப் ஆனால் அவங்கள வந்து வரவேற்கல ஸோ இங்கேருந்து சம்பாதிச்ச அவ்வளோத்தையுமே அங்கே போய் இழந்தாங்க அங்கேருந்து இழந்த ஜம்செட்ஜி டாடா வெறும் 21,000 ரூபா வச்சு மறுபடியும் நம்ம நாடுக்கு திரும்புகிறாங்க 21,000 ரூபா வச்சு நாடு திரும்பின ஜம்செட்ஜி டாடா அவரோட தோல்விகளை கணக்கிடாமல் அந்த 21,000 ரூபாயை அடுத்த ஒரு நிறுவனம் தொடங்குறதுக்கு ஒரு முதலீடாக வச்சார் அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா துணி உற்பத்தி செய்கிறது நம்ம நாட்டில் துணிகளை உற்பத்தி செய்து அவரோட வணிகம் மூலியமாக சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் அந்த துணிகளை வந்து விற்க தொடங்கினார் அவர் இழந்த பணத்தை எல்லாமே இந்த ஒரு புது நிறுவனம் மூலியமாக மறுபடியும் மீட்டெடுத்தாரு ஜம்செட்ஜி டாடா ஒரு பேச்சாளரோட பேச்சில் ரொம்பவும் கவரப்பட்டார் அந்த பேச்சாளர் என்ன சொன்னாருன்னா எந்த ஒரு நாட்டில் உருக்கு தொழில் இருக்குதோ அந்த நாடு பண ரீதியாக ரொம்பவும் சுலபமாக முன்னேறும் அப்படிங்கிற ஒரு அவர் சொல்றதை கேட்டு ஜம்செட்ஜி டாடா ரொம்பவும் வியந்தார் ஸோ ஜம்செட்ஜி டாடாவுக்கு நம்ம நாட்டில் எப்படியாவது ஒரு உருக்கு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்துச்சு இந்த உருக்கு தொழில் போக ஜம்செட்ஜி டாடாவுக்கு பல கனவுகள் இருந்து என்னன்னு பார்த்தாச்சுன்னா பள்ளிக்கூடம் கட்டுறது ஸ்டார் ஹோட்டல் இது மட்டும் இல்லாமல் நீர் மின் உற்பத்தி ஆலை இது எல்லாமே ஜம்செட்ஜியோட ஒரு கனவாகவே இருந்துச்சு அவரோட காலத்துக்கு முன்னாடி டாடா ட்ரஸ் மூலியமாக நிறைய ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான செலவை எடுத்துக்கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் மும்பையில் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலும் கட்டினாங்க ஸோ இவரோட காலத்துக்கு அப்புறம் இவங்களோட பசங்களான ரத்தன்ஜி டாட்டாவும் தொராப்ஜி டாட்டாவும் தான் ஜம்செட்ஜியோட பல கனவுகளையும் நிறைவேற்றினாங்க ஸோ இந்த ரத்தன்ஜி டாட்டாவுக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருந்தாங்க அவங்க தான் நோவால்ஜி டாட்டா அந்த நோவால்ஜி டாட்டாவோட மகன் தான் இப்போ நம்மளோட இந்தியாவே இந்த டாடா இண்டஸ்ட்ரியை தன் கைக்குள்ள வச்சு ஆண்டுட்டு வரக்கூடிய ரத்தன் டாடா ரத்தன் டாடா December 28, 1930 ரத்தன் டாடா பிறக்கிறாங்க இவங்களோட ஸ்கூலிங்கை வந்து இந்தியாலேயும் காலேஜ் வந்து அமெரிக்காலேயும் படிக்கிறாங்க படித்து நாடு திரும்ப ரத்தன் டாடா அவங்களோட சொந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியிலேயே ஒரு அப்ரெண்டிஸாக வேலை பார்க்குறாங்க அவங்களோட முயற்சியால் அதே கம்பெனியில் சேர்மேனாகவும் ஆகுறாங்க ஸோ இது எல்லா ஒரு துறையிலையுமே காலையில் எடுத்து வச்ச டாடா குரூப்ஸ் ஆட்டோமொபைல்ஸ்குள்ளேயும் வராங்க அந்த ஆட்டோமொபைல்ஸ் தான் ரத்தன் டாட்டாக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க பல எதிர்ப்புகளை தாண்டி நம்ம ரத்தன் டாட்டா வந்து டாடா மோட்டர்ஸை தொடங்குறாங்க தொடங்கின ஸ்டார்டிங்கில் வந்து சில சிக்கல்கள் சரிவுகள் ஏற்பட்டுச்சு ஸோ அதை சரி செய்கிற விதமாட்டு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்திட்ட போய் நம்ம வந்து டைஅப் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்காக வேண்டி ரத்தன் டாட்டா போகிறாங்க ஸோ போனவங்களை வந்து அந்த பெரிய நிறுவனம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அவமதிச்சிட்டாங்க உங்கள் நாட்டுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவமதிச்சாங்க ஸோ இதை கேட்ட ரத்தன் டாடா வந்து சரி நம்மளோட கம்பெனி நாம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வராங்க வந்தவங்க வந்து தோல்வியோ வெற்றியோ ஸோ நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அந்த கம்பெனியை வந்து அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ நாட்கள் போக போக டாடா மோட்டார்ஸ் வெற்றியும் பார்த்துச்சு இந்த ஒரு கம்பெனி இவங்களை இழிவாக நினச்சாங்களோ அந்த கம்பெனியே ஒரு நாள் இவங்க கிட்ட டைஅப்புக்கு கேட்டு வந்தாங்க ஸோ டைஅப்புக்கு வந்து அந்த கம்பெனி நம்மளோட ரத்தன் டாடா பெருசாக எதுவுமே செய்யலை அவங்களோட வெற்றியை கன்சிடர் பண்ணி அந்த கம்பெனி கூட டைஅப்பும் வச்சுக்கிட்டாங்க இந்த டாடா குரூப்ஸுக்கு 100க்கும் மேற்பட்ட கிளை நிறுவனங்கள் இருக்குது 100 பிராண்ட்ஸும் இருக்குது ஸோ இதே மாதிரி ஒரு நாள் நம்மளோட ரத்தன் டாடா வந்து அவங்களோட காரில் ரோட் சைடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மலையில் நினைஞ்சிட்டு ஒரு ஸ்கூட்டரில் அப்பா அப்பாவுக்கு ஃப்ரெண்டில் ஒரு பையன் அம்மா அம்மா கையில் ஒரு குழந்தை 4 பேர் மட்டும் போயிட்டு இருந்தாங்க ஸோ இதை பார்த்தா ரத்தன் டாடா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களோட கார் மோட்டார் கம்பெனியில் வந்து குறைவான விலையில் ஒரு கார் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவர் போனாங்க ஸோ அதையும் நிறைய பேர் அகேன்ஸ்ட் பண்ணாங்க அது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க
ஸோ இது எதையுமே கண்டுக்கிடாத நம்ம ரத்தன் டாட்டா சீப்பஸ்ட் ரேட்டில் அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, வேற எதுவுமே இல்லை, டாட்டா நானோ தாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரையும் அவங்க ரெடி பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 18 வயது இளைஞனோட ஒரு கம்பெனியில் வந்து நம்மளோட ரத்தன் டாட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 18 வயது இளைஞனோட அந்த ஒரு கான்செப்ட், அவங்க வந்து புற்றுநோய்க்கான மருந்தை வந்து மலிவான விலையில மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க தொடங்கினது. நம்ம ரத்தன் டாட்டா வரைக்கும் போய் சேர்ந்து அவங்களும் இப்போ அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா தாங்க. ஸோ இந்த இண்டிகா கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அதோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் சரி இந்தியாலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. ஸோ மற்றபடி பெரிய பெரிய கார்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வேற வேற கண்ட்ரியில இருந்து வரும். ஸோ இந்த டாடா இண்டிகா மட்டுமே நம்ம இந்தியாவில் முழுக்க முழுக்க இந்தியாவோட டெக்னாலஜியை நம்பியே உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு கார். ஸோ இதை நம்மளோட ரத்தன் டாட்டா வந்து ஒரு பெரிய சவாலாகவும் எடுத்துக்கிட்டாங்க, அதில் சக்ஸஸும் அடைஞ்சாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஸோ பிஸ்னஸ் மேன் வந்து லாபத்தை வந்து அவங்க எடுத்துப்பாங்க, அவங்களோட பிஸ்னஸ்க்காக வேண்டி திருப்பி அதை இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்னன்னா அதோடைய லாபத்தை வந்து அவங்களோட சொசைட்டி நம்மளோட நாட்டுக்காகவும் பகிர்ந்து கொள்வாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளோட ரத்தன் டாட்டா வந்து நியர்லி 1500 crores வந்து நம்மளோட நாட்டுக்காக வேண்டி அவங்க அர்ப்பணிச்சிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களோட மொத்த லாபத்தில் சர்டன் பர்சன்டேஜை அவங்களோட சொசைட்டிக்காகவும் அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ ரத்தன் டாட்டா வந்து மும்பையில் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு தனி டவுன் சிட்டியவே உருவாக்கி வச்சிருக்காங்க. அது ஜம்செட்பூர், அவங்களோட இந்த டாட்டாவோட ஃபவுண்டர் அவங்களோட பேர்ல மும்பையில வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி சிட்டியே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அடிக்கடி இந்த ஏர் இண்டியா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதோட ஷேர்ஸ் வந்து கைமாற போகுதாட்டும் அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏர் இண்டியா தான் அப்போ நம்மளோட டாடா ஓன் பண்ணியிருந்த டாடா ஏர்லைன்ஸாவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாட்டில் கார் ரெவல்யூஷனும் சரி ஐடி ரெவல்யூஷனும் சரி நம்மளோட டாடா கொண்டு வந்தது தான். ஸோ நம்ம இதில் நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா வேற ஒரு நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பல தடைகளுக்கு அப்புறம் இதையும் இப்போவுமே நிலைநாட்டி வச்சிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுதான் அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியுமே. ஸோ நம்மளுமே இப்போ ஒரு முதல்ல ஒரு விஷயம் செஞ்சு அதில் ஒரு தோல்வி அடைஞ்சோன்னா நம்ம அதுலேருந்து பின்வாங்கவே கூடாது. ஏன்னா ஜம்சீர் டாட்டா வந்து பல தடைகளை தாண்டி அவங்களோட காலகட்டத்துக்கும் இப்போருடைய காலகட்டத்துக்குமே நிறைய ஜென்ரேஷன் கேப் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு செய்கிறது நாளைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து அது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஸோ நம்மளோட தோல்விகளை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு நம்மளோட குறிக்கோளை நோக்கி நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ யாருமே நம்மளோட கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாதீங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட குறிக்கோளை நோக்கி தளராமல் போய்கிட்டே இருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.